நாட்டில் காணப்படும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி அபிவிருத்தி திட்டங்களினூடாக இல்லாதொழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையின் 150வது நிறைவு கொண்டாட்டத்தில் நேற்று திங்கட்கிழமை பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது தொடர்ந்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, கிராமத்தில் வாழ்கின்றவர்களும் நகரத்தில் வாழ்கின்றவர்களும் தமக்கே உரிய சில தனித்துவங்களை கொண்டுள்ளார்கள். நகரத்தையும் கிராமத்தையும் ஒருபோதும் இணைக்கக்கூடாதென நான் நம்புகிறேன். கொழும்பில் ஒரு சாரார் வசதி படைத்தவர்களாக சகல வசதிகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கண்ணெதிரிலேயே இன்னொரு சாரார் வசதி குறைவாக வாழ்கிறார்கள். எனவே கொழும்பு நகரம் சிறப்பான முறையில் அபிவிருத்தி செய்யப்பட்டு நகரில் வாழும் சேரிப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். நாம் முன்னெடுக்கவுள்ள அபிவிருத்தி திட்டத்தை பெருநகர அபிவிருத்தி அமைச்சர் சம்பிக்க ரணவக்க, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அறிவிக்க எதிர்பார்த்துள்ளோம் என்றும் அவர் கூறினார். பிரகாஷ பத்கிரி என்ற பலாபுரத்து வேணும்.